நீ பார்க்கிறே என் உதவி உன்னிடமே என் உதவி உன்னிடமே ஹல்லேலூயா. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் இரண்டாவது நாளிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இன்றைய நம்முடைய தியான சிந்தனை, பிறர் மீது தீர்ப்பு அளிக்காமல் இருத்தல். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வசனங்கள் 1, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். என் அன்பில் பிரியமானவர்களே, இந்த 40 நாளும் அருளின் நாள், இரக்கத்தின் நாள், அன்பின் நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது அதிகமான அளவு கடந்த இரக்கத்தை கொண்டுள்ளார். அவருடைய இரக்கத்தின் பொருட்டு இந்த நாட்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றன. அன்பில் பிரியமானவர்களே, இதோ இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். நாம் நம்முடைய பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு நடத்துகின்றோம், நாம் செல்கின்ற இடம், வேலை செய்கின்ற இடம், ஒரு பொருளை வாங்குகின்ற இடம், எல்லா இடங்களிலும் நான் சொல்வது தான் சரி, நீங்கள் சொல்வது தவறு என்று பலரை நாம் தீர்ப்பிட்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த பாவ வாழ்க்கைக்கு பரிகாரமாக ஆண்டவர் தன் உயிரையே தந்தார். இயேசுவின் பாரமான சிலுவை என்னுடைய பாவங்கள் என்பதை நாம் நினைவில் கொண்டு, இதோ இந்த நாளிலே நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்தவர்களாய், எவரையும் தீர்ப்பிடாமல் இந்த இறை வார்த்தையை தியானித்து, இந்த நாளும் இனி வரவிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக, அன்பு சீடர்களாக, சீடத்தியாக வாழ அவரிடம் வரம் வேண்டி நாம் ஜெபிப்போம். எப்போதும் இயேசுவோடு கூட இருக்கும் துணையை நாடி அவரோடு இணைந்து நம்மை முழுவதுமாக அவரிடம் அர்ப்பணிப்போம். ஜபம். வாழ்வும் வழியும் உண்மையும் உயிருமான இறைவா, இதோ இந்த நாளிலே நாங்கள் எவரையும் தீர்ப்பிடாமல் எங்களை நாங்களே தியானித்து உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க வரம் தாரும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.